போர் கைமீறி போகுதே உள்ளே புகுந்த சீனா கண்கள் சிவந்த ஜி ஜின்பிங் அரண்டு பார்த்த இஸ்ரேல் அமெரிக்கா நியூயார்க் இஸ்ரேல் பாலத்தீன விவகாரத்தில் தற்போது சீனா மூக்கை நுழைத்து உள்ளது சீனா இந்த போர் பற்றி தெரிவித்து இருக்கும் கருத்துக்கள் பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளன இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையிலான மோதல் உச்சம் அடைந்துள்ளது காசாவை சேர்ந்த ஹெஸ்புல்லா இயக்கம் நடத்திய இஸ்ரேல் மீதான தாக்குதல் காரணமாக தற்போது உச்சம் அடைந்து உள்ளது இந்த மோதல் தற்போது உலகப் போராக உருவெடுக்குமோ என்ற அச்சமும் கூட எழுந்துள்ளது அதற்கு காரணம் ஏற்கனவே இந்த விவகாரத்தில் ஹெஸ்புல்லா ஈரான் லெபனான் அமெரிக்கா களமிறங்கி உள்ளது அமெரிக்கா இங்கே கப்பல்களை அனுப்ப உள்ளது அமெரிக்க விமானம் தாங்கி கப்பலான யுஎஸ்எஸ் ஜெனரல் டார் ஃபோர்ட் தலைமையிலான குழு இஸ்ரேலுக்கு சென்று கொண்டிருக்கிறது இதுவே உலகின் மிகப்பெரிய விமான தாங்கி போர் கப்பல் ஆகும் அமெரிக்காவின் வலிமையான போர் ஆயுதங்கள் மற்றும் போர் விமானங்களும் இதில் உள்ளன இதனால் இந்த போர் நீண்ட காலம் நீடிக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது அமெரிக்கா இஸ்ரேல் வி எஸ் பாலஸ்தீனம் ஹமாஸ் ஈரான் லெபனான் எகிப்து ஆகிய நாடுகளுக்கு இடையிலான போராக இது நீடிக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது அப்படி நடக்கும் பட்சத்தில் இதில் ரஷ்யா சீனா இணையலாம் ஏற்கனவே உக்ரைன் ரஷ்ய போரில் உலக நாடுகள் பிரிந்து கிடக்கின்றன அமெரிக்கா உள்ளே வருவதால் தற்போது இதில் சீனாவும் கருத்து தெரிவித்துள்ளது இந்த நிலையில் போரில் ஹமாஸ் படைக்கு ஆதரவாக சீனா பேசத் தொடங்கி உள்ளது முதல் முறையாக நேரடியாக இதில் சீனா கருத்து சொல்லி உள்ளது அதன்படி பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே தற்போது அதிகரித்து வரும் பதட்டங்கள் மற்றும் வன்முறைகள் குறித்து சீனா ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளது சம்பந்தப்பட்ட தரப்பினர் அமைதியாக இருக்கவும் நிதானத்தை கடைபிடிக்கவும் பொதுமக்களை பாதுகாக்கவும் நிலைமை மேலும் மோசமடைவதை தவிர்க்கவும் விரோத போக்கை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதே சமயம் இதில் நாங்கள் யாரையும் கண்டிக்க முடியாது இந்த மோதலில் இருந்து வெளியேறுவதற்கான அடிப்படை வழி இரு நாடுகள் தீர்வை நடைமுறைப்படுத்த வேண்டும் பாலஸ்தீனத்தின் சுதந்திர நாட்டை தனியாக நிறுவ வேண்டும் அவர்களுக்கு தனி நாடு வேண்டும் ஹமாஸ் இயக்கத்தை நாங்கள் எதிர்க்க முடியாது ஹமாஸ் அமைப்பிற்கு நாங்கள் கண்டனம் தெரிவிக்க முடியாது ஆனால் அதே சமயம் பாலஸ்தீனம் இஸ்ரேல் மோதலில் சீனா எப்போதும் சமத்துவம் மற்றும் நீதியின் பக்கம் உள்ளது இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் ஆகிய இரு நாடுகளுக்கும் ஒரு நண்பன் என்ற முறையில் இரு நாடுகளும் அமைதியுடன் வாழ்வதை காண நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இரண்டு நாடுகளும் மோதலை நிறுத்த வேண்டும் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் இதில் வேறுவிதமாக கருத்து சொல்ல நாங்கள் விரும்பவில்லை உடனடியாக இரு நாடுகள் தீர்வை நடைமுறைப்படுத்த வேண்டும் அதாவது இஸ்ரேல் தனி நாடு இருப்பது போல பாலஸ்தீனத்தின் சுதந்திர நாட்டை தனியாக நிறுவ வேண்டும் என்று சீனா கூறியுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க